Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போறது அபௌட்டஸ் லவ் சீசன் 2 ஓட 10th எபிசோட் தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம லீஷி லேச்சல் தான் யானோட எல்லா போட்டோஸையும் எடுத்து அனுப்புறது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. அதனால லீஷி கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்காக லேப்ல உள்ள யானோட எல்லா போட்டோஸையுமே அவங்க டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குமா, உடனே ரேச்சல் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ண போயிடுறாங்க. லீஷி தான் உள்ள வந்தது. லீஷி சொல்றாங்க, லேப்டாப் இவ்வளவு நேரம் ஓபன்ல தான் இருந்திருக்கு, சூடா அதனால நடிக்காத எழும்பு அப்படின்னு. ஆனாலும் ரேச்சல் எழும்பாத உடனே நம்ம லீஷி வந்துட்டு, இவதான் அந்த பொண்ணா, இவதான் என்ன பத்தின எல்லா போட்டோஸையும் உனக்கு அனுப்பி வச்சதா அப்படின்னு யானோட வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேசுறாங்களா. டக்குனு ரேச்சல், நான் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு கிடையாது அப்படின்னு எழும்புறாங்க. உடனே லீஷி சொல்றாங்க, எல்லா உண்மையுமே எனக்கு இப்ப உடனே சொல்லுன்னு. அதுக்கு ரேச்சலும் சரி ஓகே சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வெளியில போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்போ ரேச்சல் சொல்றாங்க, என்னோட கையை வச்சுட்டு என்னால சும்மாவே இருக்க முடியாது, யானை போட்டோ எடுக்காம என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு யானோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. லீஷிக்கு செம்ம ஆச்சரியம், யான் இப்படி இப்படி எல்லாம் இருக்கான் அப்படின்னு. அதுக்கு லீஷி சொல்றாங்க, ஆக்சுவலி யான் காலேஜ் படிக்கும் போதே அவனோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். அவன் காலேஜ்ல இருக்கும் போது கிட்டார் வாசிக்கப்பான் தெரியுமா, மியூசிக் போடுவான், அவன் பாட்டு பாடுவான், இந்த மாதிரி நிறைய திறமைகள் அவன்கிட்ட உண்டு. நான் அப்பவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பார்த்த அடுத்த செகண்ட் எனக்கு அவன் மேல கிரஷ் வந்துருச்சு. அவனோட ஒரு மியூசிக் பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் போகும்போது என்கிட்ட யாரோ பிட்பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அத யான் அங்க இருந்து பார்த்து அவனை பிடிச்சான், எனக்கு என்னோட பர்ஸ திரும்பவும் வாங்கி கொடுத்தான், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் யானை தனியா கூப்பிட்டு அவன்கிட்ட என்னோட லவ்வ சொன்னேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு யான் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ இப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க, அதனால காலேஜ் முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன வந்து பாரு, அப்ப நான் உன்னோட லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அதனால நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு ஜாப் இன்டர்வியூக்கு வந்தா இந்த கம்பெனில தான் யான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யான் என்னோட ரெஸ்யூம பார்த்த உடனே என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் என்னோட ரெஸ்யூம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இருந்தாலும் என்ன வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன அவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், அதனாலதான் என்ன வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன், அதனாலதான் நான் இவ்வளவு நாளும் அவங்களுக்கு இடையே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு லீஷி கேக்குறாங்க, ஆமா உன்னோட நேம் என்ன சொன்ன ரேச்சல் அப்படின்னு. அதுக்கு ரேச்சல் லீஷின்னு சொல்றாங்க. லீஷிக்கு செம்ம ஷாக் ஆகுது, என்னோட நேமும் உன்னோட நேமும் ஒரே மாதிரி இருக்குதே, சரி ஓகே உன்னோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுன்னு சொல்றாங்க. அதுவுமே சேமா தான் இருக்குது, இப்போ லீஷிக்கு ஒரே மாதிரி இருக்குது. என்ன, என்னோட நேமும் அவளோட நேமும் ஒரே மாதிரி இருக்கு, டேட் ஆஃப் பர்த்துமே ஒரே மாதிரி இருக்கு, யான் ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, மனசு குழப்பிட்டு இருக்காங்க. ரேச்சல் சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இனி உங்களோட லைஃப்ல வர மாட்டேன், கண்டிப்பா நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் வரவே மாட்டேன், நான் உடனே ரெசைன் பண்ணிட்டு இந்த வேலையில இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு. அதுக்கு லீஷி சொல்றாங்க, நீ அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், எனக்கு முன்னாடியே உனக்கு யானை தெரிஞ்சிருக்கு, அதனால நீ அவனை ட்ரை பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனா யான் தான் ஒண்ணு பார்க்க கூடாது, அதனால நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ரேச்சல் சொல்றாங்க, நீங்க யானோட வைஃப், நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு. லீஷி சொல்றாங்க, எனக்கு யானை பத்தி தெரியும், அதனால நான் உன்கிட்ட அப்படி சொல்றேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நிறைய விஷயங்களை லீஷி மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனா கூட நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதாவே இல்லையா. நம்ம ஹீரோயினுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. வெளியில வந்துட்டு சொல்றாங்க, உள்ள ஒருத்தன் இருக்கான்ல அவனை உடனே வெளியில போக சொல்லு, நான் இப்ப போயிட்டு வரதுக்குள்ளாடி அவன் வெளியில போயிருக்கணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு ஹீரோயின் எங்க போயிட்டா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட், அவங்க டீ குடிக்க போனாங்க, உங்களை வெளியில போக சொன்னாங்கன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ, முடியாது, நான் அவகிட்டதான் போவேன், வெளியில எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் போன இடத்துக்கே போயிட்டு டீ போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, நான் ஒரு விஷயத்த சொன்னா நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்டியான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, உன்னை விட நான் வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், அதனால நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி எழுதுனு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆர்ட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும், அதை பத்தி எனக்கு தானே நிறைய தெரியும், நீ பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, முடியாது, எதுவா இருந்தாலுமே பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் நிறைய தெரியும், அதனால அந்த டாக்குமெண்ட்ல இருக்கதை இதை கரெக்ட் பண்ண அதை கரெக்ட் பண்ண அப்படின்னு ரெண்டு பேருமே வேலையை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தெரியாம ஒன்னு என்னோட ஆபீஸ்க்குள்ள ஏத்த வச்சுட்டேன், ஐயோ என்னால தாங்க முடியலையே அப்படின்னு. கூடவே 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி, ஆனா 2 வருஷத்துல உன்னோட திமிருத்தனம் கொஞ்சம் கூட மாறவே இல்லல்ல, நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் முன்னாடி மாதிரி லவ் இல்லவே இல்லை, முன்னாடியெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி பாயும், அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இப்ப இல்லைன்னு சொல்றாங்க. டக்குனு நம்ம ஹீரோவும், ஆமா ஆமா அப்படிதான்,
முன்னாடி மாதிரி இல்ல, நீயும் நிறைய மாறிட்ட அப்படின்னு இப்ப டச் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு டச் பண்ணி போக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே ஷாக் அடிக்குது. ஐயோ, இப்ப கூட அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கரண்ட் கட் ஆயிடுது. இவங்களுக்குள்ள எலக்ட்ரிசிட்டி பாயுதுல, அதனால கரண்ட்டுக்கே பொருட்களை கட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பின்னாடிதான் ஜெனரேட்டர்ஸ் வச்சிருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு வானு. ஹீரோவும் அதை ஆன் பண்ணிட்டு ஹீரோயினை செவத்து பக்கத்துல சாச்சு வச்சுட்டு சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஹீரோயின். ஒருவேளை பூனைக்குட்டிக்கு எல்லா மெமரியுமே திரும்ப வந்துருச்சு அப்படின்னா, நீ மறுபடியும் என்கிட்டயே திரும்ப வந்துருவியா, என்கிட்ட எப்பவும் போல இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. டக்குன்னு ஹீரோவை திருப்பி வச்சுட்டு, நீ பூனைக்குட்டிய என்ன பண்ண, அவனை எங்க பார்த்த, எப்படி பார்த்த அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, கொஞ்சமாவது என்ன நீ மதிக்கிறியா, நான் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஆன்சர் சொல்றியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கிளீன் பண்ற ஆன்டி வந்துட்டு கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா ஏதாவது பண்றதா இருந்தா வெளியில போய் பண்ணுங்க, இது ஆஃபீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லவ்வர்ஸ் பார்க் இது கிடையாது அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின், இவன் ஒன்னும் என்னோட லவ்வர் கிடையாது, இவன் ஒரு குப்பை, இவனா குப்பை தொட்டியில போடுறதுக்காக தான் கொண்டு போக போறேன்னு. ஆன்டியும் சரி ஓகே, என்ன பண்றியோ பண்ணுமா, ஆனா வெளியில போய் பண்ணுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் இப்ப வெளியில வராங்க, அங்க குப்பை பாஸ்கெட் இருக்கா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, அதுல ரீசைக்கிள் பின் நான் ரீசைக்கிள் பின் இருக்கு, உனக்கு எதுல போகணும் அப்படின்னு. ஹீரோவும், நீயே அதையும் சொல்லிடே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின், ஒன்னு ரீயூசபிள் சைக்கிள்ல தான் போடணும்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு, என்ன திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்றியான்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயின், ஒன் டைம் யூஸுக்கு தான் நீ யூஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்க இருந்து போகாத, என் கூட வா பிளீஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின், சரி ஓகே, உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேக்குறாங்களா. ஹீரோ, நீ தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்றாங்க. போதுமா, இது போதுமா உனக்கு அப்படின்னு. ஹீரோ உடனே, நிஜமா தான் சொல்றியா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, மறுபடியும் நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோமான்னு கேட்டுட்டு மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக போறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின், இன்னைக்கு இது போதும், நிறுத்து நிறுத்து, என்ன விடு அப்படின்னு அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு செம சிரிப்பு வந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயின் டாக்ஸில போகும்போது அவங்களுக்கு ஜூயி என்ன வந்து உடனே ஹெட் ஆபீஸ்ல பாரு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அங்க வெளியில குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கத பாக்குறாங்களா, நாய்க்குட்டியும் விளையாடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு சொல்றாங்க, இதுதான் குழந்தைங்க, உள்ள இருக்கானே அவன் என்ன குழந்தையா, ஹீரோயின் இதுக்காக அவனை குழந்தைன்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு யோசிச்சுட்டே கதவை திறந்து உள்ள வந்தா நம்ம பூனைக்குட்டி ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ எப்படி என்ன தனியா விட்டுட்டு போலாம், நான் தனியா இருக்கேன் நினைச்சிட்டு உனக்கு பயமாவே இல்லையா, உனக்கு மேல அக்கறே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, நான் சொன்னதை திருப்பி எடுத்துக்கிறேன், நிஜமாவே இவன் ஒரு குழந்தைதான் அப்படின்னு. ஏன்னா நம்ம பூனைக்குட்டி அவ்வளோ கியூட். இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடியே வெளியில இருந்த ஒரு நாய்க்குட்டி உள்ள வந்துடுது. அதை பார்த்த உடனே நம்ம பூனைக்குட்டி இருக்காங்களே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. பூனை நாயை பார்த்தா பயந்து ஓடும்ல, அந்த மாதிரி நம்ம பூனைக்குட்டி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே ஹீரோ கேக்குறாங்க, இது குட்டியோட இருக்கக்கூடிய நாய்க்குட்டி, இதை பார்த்து எதுக்காக நீ அவ்வளோ பயப்படுற அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டியும், அது குட்டியோண்டு இருக்கிறதுனாலதான் நான் பயப்படுறேன், அது என்னோட காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குதா, நான் ஒருவேளை அதை மிதிச்சிட்டேன்னா என்ன ஆகும், அதனால அது என் பக்கத்துல கொண்டு வராதுன்னு. நம்ம ஹீரோ வேணும்னே பூனைக்குட்டியோட பக்கத்துல அந்த நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ கியூட்டா இருக்கு, இதை பார்த்து நீ பயப்படுறிய, இது மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூனைக்குட்டி சொல்றாங்க, நான் ரெண்டு நாளா டேப்லெட் சாப்பிடல, நீ மட்டும் இந்த நாய்க்குட்டியை இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோயே, நான் நிஜமாவே ஒரு பெரிய பீஸ்ட் மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு. நம்ம ஹீரோ சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை ஒரு ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க. பூனைக்குட்டி இப்ப நாய்க்குட்டியை அடைச்சிருப்பாங்கல்ல, அந்த ரூமோட கதவுல காதை வச்சு கேட்டுட்டு நிஜமாவே சொல்ற, நாய்க்குட்டி வெளியில வராதுல அப்படின்னு. நம்ம ஹீரோவும், அது வெளியில வராது, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, சரி ஓகே ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, நீ ரெண்டு நாளா டேப்லெட் எடுக்கலன்னு சொன்னல அப்படின்னா நீ என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருந்த அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டதுக்கு அப்புறமா எனக்கு பழைய ஞாபகங்கள் வரும்போது ரொம்ப தலைவலிக்கும், அந்த தலைவலியை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, அது மட்டும் இல்லாம என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு ஆர்வமுமே கிடையாது, அதனால எனக்கு அது எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாம இந்த தலைவலி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னோட ஜூயி அக்கா இருக்காங்கல்ல அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் எனக்கு தலைவலி வந்ததே கிடையாதுன்னு. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, அப்படின்னா அந்த டேப்லெட்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த டேப்லெட் சாப்பிடுறதுனால தான் பூனைக்குட்டிக்கு ரெண்டு வருஷம் ஆகியும் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரலையோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால பூனைக்குட்டி கிட்ட, எதுக்காக உனக்கு பாஸ்ட் ஞாபகங்கள் எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க, நான் மட்டும் அந்த டேப்லெட்டை சாப்பிடலன்னு வச்சுக்கோயே, நைட்டு ஃபுல்லா எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கும், அந்த கனவுனால என்னால தூங்கவே முடியாது, அதனாலதான் நான் அந்த டேப்லெட்டை சாப்பிடுறேன், அதை சாப்பிட்டேன் அப்படின்னா
நிம்மதியா சின்ன குழந்தை மாதிரி தூங்கிடுவேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உன்னோட நைட்ல உனக்கு கனவு மாதிரி வருதுல்ல, அதெல்லாம் உன்னோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது, அதுதான் உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்துட்டு கனவா வருது, அதை நீ கவனிக்கணும், அதுதான் உன்னோட பாஸ்ட் லைஃப் அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி கேக்குறாங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்து என்னதான் நான் பண்ண போறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல உனக்கு முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க, நீ மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளை பத்தின விஷயங்களை நீ மறந்திருக்கலாம், உனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதை நீ மறந்திருக்கலாம். இந்த மாதிரி உன்னோட பாஸ்ட் லைஃப்ல இத்தனை வருஷங்களா நடந்த எதுவுமே உனக்கு வேண்டாம், புதுசா இந்த 2 வருஷத்துல நடக்கிறது மட்டும்தான் வேணும் அப்படின்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்னு. நம்ம போன குட்டியும் இப்ப பாய பத்தியே யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு பவுல் உடைஞ்சதுக்கு பாய் அந்த அளவு ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, அதனாலதான் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன், நான் உன் கூட தானே இருந்தேன் நீ சொன்ன, நான் உன்னோட தம்பி மாதிரி தானே நீ சொன்ன, அப்படின்னா என்ன பத்தின விஷயங்கள்ல உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத நீயே எனக்கு சொல்லிடேன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் இருந்தோம், நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் அப்படின்னு நீ நினைக்கிறியான்னு கேக்குறாங்களா பூனைக்குட்டி. நான் நினைச்சேன் நீயும் நானும் க்ளோஸா இருக்க மாட்டோம் அப்படின்னு, ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியவே இல்லை, அந்த ஃபாய் பொண்ணு இருக்காளே அவ எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டா அப்படின்றதுதான் எனக்கு புரியவே இல்லை, ஏன்னா ஒரு பவுல தான் நான் உடைச்சேன், அதுக்காகவோ பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திட்டா, என்ன வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு துரத்தி விட்டுட்டான்னு. நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பூனைக்குட்டிய பாத்துட்டு இருக்காங்களா, பூனைக்குட்டி கேக்குறாங்க, நீ எதுக்காக ஷாக் ஆகி என்ன பாக்குற என்னாச்சுன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ நிஜமாவே அந்த பவுல உடைச்சியான்னு. பூனைக்குட்டியும் ஆமா அது ஒரு பவுல் தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு எந்த ஞாபகமும் வராம இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பூனைக்குட்டிக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இந்த மாதிரி அந்த பவுலை வச்சு இவ்வளவு கொண்டாடுறீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ பூனைக்குட்டியோட தலையில அடிச்சுட்டு சொல்றாங்க, உனக்கு நிஜமாவே எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, ஏன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த பவுல் உடைஞ்சதுனால நீ என்ன ஆகுவியோன்னு எனக்கே பயமா இருக்குது, உனக்கு ஏதாவது ஞாபகம் வரணும்னு நினைச்ச அப்படின்னா நீயே உனக்குள்ள யோசிச்சு பாத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு கிளம்புறாங்க. நம்ம பூனைக்குட்டியும் நானே யோசிச்சு கண்டிப்பா எனக்கு எல்லா ஞாபகத்தையும் வர வைக்கிறேன் பாரு அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப நைட்டு தூங்குறாங்க, தூங்கும் போது நம்ம பூனைக்குட்டிக்கு ஒரு கனவு வருது, அந்த கனவுல ஃபாய் பூனைக்குட்டியோட பவுல உடைச்சதுக்காக பூனைக்குட்டி காசை கொடுத்து அதே மாதிரி ஒரு பவுல வாங்கிட்டு வந்து பாக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுவும் நம்ம ஃபாய் வந்து விதவிதமா பவுல வாங்கிட்டு இத்தனை பவுல் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூனைக்குட்டி அப்படின்னா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்கல்ல, அந்த பவுல் அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபாய்க்கு புரிய வச்சிருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே ஞாபகம் வருது. என்னடா இந்த பவுல் என்ன எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸ் பூனைக்குட்டியோட கண்ணுக்கு தெரியுது. சோ அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு திறந்து பாத்துடலான்னு பக்கத்துல போறாங்களா, அந்த டைம்ல கனவு கலைஞ்சிடுது. பூனைக்குட்டி யோசிக்கிறாங்க, அந்த பாக்ஸ்ல என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, ஹீரோ குடிச்சிட்டே ஹீரோயின் கூட பேசின மாதிரியே ஹாலோசினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை இப்ப கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம ஹீரோவால ஹீரோயினை ஹாலோசினேட் பண்ணாம இருக்க முடியல. அப்ப கரெக்டா பூனைக்குட்டி ரூம் திறந்து வந்துட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ முடியாது நீ உன்னோட ரூமுக்கு போன்னு சொல்றாங்களா. அதுக்கு பூனைக்குட்டி இவ்வளோ பெரிய பங்களாவை நீ எதுக்கு கட்டி வச்சிருக்கன்னு தெரியல, இவ்வளோ பெரிய பங்களால தனியா தூங்குனா பயமா இருக்காதா, எனக்கு பயமா இருக்கு நான் இங்கதான் தூங்குவேன் அப்படின்னு ஹீரோ கூட ஒரே பெட்ல படுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பூனைக்குட்டியை மிதிச்சு அங்கிருந்து வெளியில போடா அப்படின்னு அங்கிருந்து துரத்தி விட்டுடுறாங்க. இந்த சீனை பார்க்கும் போது உண்மையாவே ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தா இந்த மாதிரி தானே காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அதுதான் ஞாபகம் வருது. எங்க சீன் கட் ஆகுது, இப்ப நம்ம ஹீரோயினை ஜூயி கூப்பிட்டு விட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அப்போ ஜூயி அவங்களோட கேபின்ல இருக்க மாட்டாங்க, 2-3 டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஹீரோட ஆபீஸ் நேம் போட்டு இருக்கும். இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஜூயி கரெக்டா வந்துடுறாங்க. ஜூயி கேக்குறாங்க, இதுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் நீ தொட்டியான்னு. நம்ம ஹீரோயின் இல்ல நீ எதுக்காக என்ன கூப்பிட்ட அதை பத்தி சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூயி கேக்குறாங்க, நீ ஹீரோ போயிட்டு மீட் பண்ணிட்டல, மறுபடியும் ஹீரோ கூட ஒண்ணு சேர்ந்துட்டலான்னு. அதுக்கு ஹீரோயினும் இல்ல இல்ல நான் அவனை பாத்திருக்கேன், அவன் கிட்ட பேசியிருக்கேன், அவ்வளவுதான், நான் மறுபடியும் அவனோட கேர்ள் ஃபிரெண்டாலாம் இன்னும் மாறல அப்படின்னு. அதுக்கு ஜூயி, சரி ஓகே நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னா பூனைக்குட்டியை நீ பத்திரமா பாத்துக்கோ, ஆக்சுவலி பூனைக்குட்டி மறுபடியும் இப்ப எங்க போயிருக்கான் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ கூட பூனைக்குட்டி போய் சேர்ந்தது தெரியாதுல்ல, அதனால எனக்கு தெரியாதே எங்க போயிருக்கான் அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜூயி சொல்றாங்க, நான் எவ்வளவுதான் ஹீரோ கிட்ட இருந்து ஒன்னையும் பூனைக்குட்டியையும் பிரிச்சு வச்சாலும் ரெண்டு பேரும் மறுபடியும் அவன்கிட்ட தானே போய் சேர்றீங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியலன்னு. உடனே நம்ம ஹீரோயின் பூனைக்குட்டி ஹீரோ கூட தங்கி இருக்கானான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூயியும் ஆமா அவன் கூட ஒரே வீட்டுலதான் தங்கி இருக்கான், இது ரொம்ப லேட்டா தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காத, உடனே பூனைக்குட்டிய போயிட்டு பாருன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் பூனைக்குட்டி அவன் கூட தான் இருக்கானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கார்
காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆர்ட் கேலரியில மீட் பண்றாங்களா, அப்பவும் டாக்குமெண்ட் பத்தி சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்ற எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் நம்மளோட தலையெழுத்தே இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கதான் நினைக்கிறேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ, உனக்கு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றது தலைவலியா இருந்துச்சுன்னா அடுத்த செகண்டே என்னோட ஆபீஸ்க்கு வந்துடு. முன்னாடி உனக்கு என் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, இப்போ அதே மாதிரி தான் இருக்கும், நீ ஜாலியா என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலான்னு நம்ம ஹீரோயின் முடியாத அப்படின்னு அவங்களோட கேபின்ல போயிட்டு உட்கார போறாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இருக்கு, நீ எதுக்காக ஜூயி கம்பெனியை விட்டுட்டு வர மாட்டேங்கிறதுன. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்னா அவ என்ன ரெண்டு வருஷமா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு, அவையும் கூட ஸ்பாக்கு வருவா, பியூட்டிஷியன் பார்லருக்கு வருவா, அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து த்ரெட்டிங் பண்ணிப்போம், வேக்சின் பண்ணிப்போம், இந்த மாதிரி எல்லாமே அவன் கூட பண்ணுவான். முக்கியமா எனக்கு தேவையானப்பெல்லாம் மெடிசன் வாங்கிட்டு வருவா, முக்கியமா எனக்கு வயிறு வலி வரும்போது அவன் எனக்கு மெடிசன் வாங்கிட்டு வருவான்னு. உடனே நம்ம ஹீரோ, அப்படியா, அதெல்லாம் நானும் பண்ணேன், எப்படின்னா நீ என் கம்பெனிக்கு வந்துருவியான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்படி ஒரு நிலைமை வராது அப்படின்னு சொல்லிட்டு எழும்புறாங்களா, அவங்களுக்கு வயிறு வலி வந்துருது. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாங்க, இப்ப போயிட்டு நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வருவான்னு. ஹீரோயினும், சரி ஓகே போயிட்டு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஷாப் போறாங்க, என்ன மெடிசன் வாங்குறது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு மெடிசனை வாங்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ இப்ப மெடிசன் கொடுத்தாச்சு, நம்ம ஹீரோயினும், இரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் போறாங்களா. நம்ம ஹீரோ வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ தன்னோட கோட்டை கழுத்தி ஹீரோயினுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அப்படியே அலைக்கா தூக்கிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன விட, எதுக்காக தூக்கி வச்சிருக்கேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் தானே உன்னை பத்திரமா பாத்துக்கணும், உனக்குதான் இப்ப உடம்பு சரியில்லைல்ல, அதனால நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன்னை கையாலே தூக்கிட்டு போறேன், ஏன்னா உனக்கு வயிறு வலி இருக்கும் போது நடக்க முடியாதுல அப்படின்னு தூக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா கார் பக்கத்துல போன உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னால இப்ப வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது, ஓகே நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பிளான் பண்ணி போறாங்க அப்படின்னா, பூனைக்குட்டி ஹீரோட வீட்டுல இருக்காங்களான்னு செக் பண்ணணும்ல, அதுக்காக தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப காரோட டோரை ஓபன் பண்ண போகும்போது தான் நம்ம ஹீரோவுக்கே இது ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ பூனைக்குட்டி என்னோட வீட்டுல எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி, வீட்டுல ஒரு குட்டி பிசாசு இருக்குல்ல, அந்த குட்டி பிசாச தயவு செஞ்சு துரத்தி விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு தங்க சொல்லு, ரெண்டு நாள் கழிச்சு நானே அவனை கூப்பிடுறேன், அதுக்கு அப்புறமா வர சொல்லு அப்படின்னு கால் பண்ணி அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லிட்டு தான் காருக்குள்ளேயே ஏற போறாங்க. நம்ம ஹீரோயின் கேடி நினைச்சா ஹீரோ பலே கேடியா இருக்காங்க, அவங்க பூனைக்குட்டிய வீட்டை விட்டு துரத்தியே விட்டுடுவாங்க. இன்னைக்கு இங்க சிங்கட்டாவது எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயின் பூனைக்குட்டி ஹீரோட வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்களா. நம்ம பூனைக்குட்டி வேற பழைய விஷயத்த யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்ப எல்லாமே ஞாபகம் வரும், ஃபாய் எதுக்கு என்னென்ன ஹெல்ப் எல்லாம் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருக்குமே லவ் ஆஃப் சம்மர் நைட் அப்படின்ற சைனீஸ் டிராமா தியோஸ் சேனல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க, அந்த சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் நல்லாவும் இருக்கும், அதனால மறக்காம பாருங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.